வாழ்க்கையல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. பேரன்புமிக்க வாக்காளர் பெருமக்களே, தேர்தல் நெருங்குவதால் நீங்கள் உறங்காமல் சிந்தித்து செயல்பட்டு எங்களுக்கே வாக்களியுங்கள் என்று சொல்லி பிரச்சாரத்துக்கு போகலாம், வாருங்கள். நாங்கள் ஒரு ரூபா வரி கட்டுறோம், பதிலுக்கு நீங்கள் எங்களுக்கு கம்மியாக தரீங்க. ஆனால் அதே டைமில் மற்ற மாநிலத்துக்கு அதிகமாக தரீங்க. எதுக்கு எங்கள் வயிற்றில் அடிக்கிறீங்க? எங்களுக்கு ஏன் வஞ்சனை செய்கிறீங்க? இது ஜனநாயகமா? கேளுங்க தலைவர் நியாயத்தை. அவங்களுக்கு 272 காசு என்பதில் எனக்கு பொறாமை கிடையாது. நம்மை விட அவர்கள் பின்தங்கிய மாநிலம் கொஞ்சம் கூட கொடுக்கட்டும், நான் வேண்டாம் சொல்கிறேன். ஆனால் நமக்கு உள்ள பங்கை தந்துவிட்டு அவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கொடுத்தா நான் ஏற்றுக்கொள்வேன். நமக்கு 29 காசு வயிற்றில் அடிக்கிறார்கள், அவர்களுக்கு 272 காசுதான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆகவேதான் தமிழ்நாட்டை வஞ்சனை செய்கிறார்கள் சொல்றேன். சென்னையில வெள்ளம் வந்துச்சு, தூத்துக்குடியில வெள்ளம் வந்துச்சு. 3 நாட்களுக்கு உணவு கிடைக்கும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை சந்தித்து கடிதம் எழுதி தொலைபேசியில பேசி நேரில் பேசி எங்களுக்கு தர வேண்டிய நிவாரண நிதி தாங்க தாங்க தாங்கன்னு 4 மாசமா கேட்கிறார். டிசம்பர்ல வெள்ளம், ஏப்ரல் மாசத்தில் இருக்கணும். இதுவரை 1 ரூபாய் கூட 1 ரூபாய் கூட நிவாரணம் நிதித்தார்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீங்க. இந்த வஞ்சனை செய்பவர்களை மீண்டும் ஆட்சியிலே தொடர்ந்து இருப்பதா நீங்க முடிவு? அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்னார்கள், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் என்ன நடக்கும் என்று கேட்கிறீங்க. நியாயம்தான். நான் சொல்றேன், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை யாருமா கொண்டு வந்தது? அந்த 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்த காங்கிரசின் சார்பிலே நாங்கள் அறிவிக்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை மறுநாள் முதல் அமல் செய்து இனி நாள் சம்பளம் 400 ரூபாய் 400 ரூபாய் கல்விக் கடனை யார் கொடுத்தது? எந்த அரசு கல்வி கடனை தந்துச்சு? கல்வி கடனை தந்தது காங்கிரஸ் கட்சி. பேரன்புமிக்க வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் என்னை வெற்றி பெற செய்தால் விண்ணை முட்டும் பெட்ரோல் விலை, டீசல் விலை, கேஸ் விலையை குறைத்து உங்கள் கண்ணீரை துடைப்பேன். தலைவர், ஆட்சிக்கு வந்து ஏன் குறைக்கலன்னு கேட்கிறாங்க தலைவர். யாருப்பா அது? யாரு? திரு ஸ்டாலின் அவர்கள் எத்தனை பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டாலும் மக்கள் நம்ப தயாரா இல்லை. இப்ப சொல்றார் என்ன, ஊர் ஊரா போய் சொல்றார் டீசல் விலைய 65 ரூபா ஆகுறாராம். ஏற்கனவே சொன்னது என்னாச்சு? 4 ரூபா குறைக்கிறேன்னு சொன்னீங்களா? நீ 4 ரூபா குறை, நீ 65 ரூபா 30 ரூபா குறைக்க வேண்டாம், வெறும் 4 ரூபா குறை. மக்கள் எதிர்பார்க்கிறாங்க பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிற. நீங்க எல்லாருமே பயன்படுத்துறோம் பெட்ரோல் டீசலை. இங்க வந்துருக்கிறீங்க பெரும்பாலும் இருசக்கர வாகனம் வச்சிருக்கிறோம், 4 சக்கர வாகனம் வச்சிருக்கிறோம். இந்த 4 சக்கர வாகனத்துக்கு 2 சக்கர வாகனத்துக்கும் பயன்படுத்துகின்ற பெட்ரோலை இது வரைக்கும் 3 ரூபா தான் குறைச்சிருக்கிறீங்க. 5 ரூபா குறைக்குன்னு சொல்லிட்டு அதுலேயும் பித்தலாட்டம். எதை செஞ்சிருக்கிறீங்க? எதுவுமே செய்யலையே. கேஸ் சிலிண்டர் 500 ரூபா குறைக்கிறங்கிறார். இப்போ 100 ரூபா குறைப்பா. நீ சொன்ன மாதிரி நீ ஏற்கனவே சொல்லியிருக்கிற தேர்தல் நேரத்தில் தாய்மாரெல்லாம் அதை நம்பித்தான் உங்களுக்கு வாக்களித்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால் கேஸ் சிலிண்டர் 100 ரூபா மானியம் தரணும் நாங்கள் மாதம் மாதம். இப்போ 500 ரூபா மானியம் தரணும் பச்சை போய் சொல்லுகின்ற ஸ்டாலின் ஏன் 100 ரூபா கொடுக்க மறுக்கிறீங்க? அப்போ போய் தானே பேசுகிறீங்க. அதோட தாலிக்கு தங்கம் அண்ணா திமுக ஆட்சியில் 1 பவுன் கொடுத்தோம், 25,000 கொடுத்தோம். திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தால் 25,000 to 30,000 ஆக்குறாங்க, 50,000 to 60,000 ஆக்குறாங்க. திட்டத்தையே நிறுத்தி விட்டாங்க, திட்டத்தையே நிறுத்தியாச்சு. இதுதான் ஸ்டாலினோட சாதனை, மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர். நாங்கள் தமிழ்நாட்டிற்கு பல திட்டங்களை முன்வைத்தோம், அதை தடுத்தது யார்? யார்? மருத்துவமனை தமிழ்நாட்டிற்கு மட்டும் வரவில்லை, அதை தடுத்தது யார்? யார்? இதற்கெல்லாம் யார் காரணம் சொல்லுங்க தலைவர்.
அவர் சொல்ற நாம் தான் வளர்ச்சி திட்டங்களை தடுத்தோமாம். எவ்வளவு பெரிய போய் அண்ட புழுகு ஆகாச புழுகு சொல்லுவாங்களே அது மாதிரி தான் இருக்கு. பாஜக தமிழ்நாடு வளர்ச்சிக்கு தடுத்த திட்டங்களை பட்டியல் போடலாமா? தென் மாவட்ட இளைஞர்களுக்கு அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க அன்னை சோனியா அவர்களும் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் முத்தமிழ் கலைஞர் அவர்களும் இதே மதுரையில் வந்து தொடங்கினாங்க சேது சமுத்திர திட்டத்தை. அதை இதுவரைக்கும் முடக்கி வச்சிருக்கிறாங்க. ஏன் பத்தாண்டு காலத்தில் அவங்க அறிவித்த ஒரே ஒரு சிறப்பு திட்டமான எய்ம்ஸ் மருத்துவமனையை கூட கட்டித்தராம தமிழ்நாட்டுக்கு மன்னிக்க முடியாத துரோகங்களை செஞ்சாங்களே. இந்த எய்ம்ஸ் கூட அறிவிச்சு மற்ற பாஜக ஆளுகிற மாநில எய்ம்ஸ் மருத்துவமனையெல்லாம் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு, ஆனால் மதுரைக்கு எய்ம்ஸ் வரல. நாம் கட்டுகிற ஒரு ரூபாய் வரிக்கு 29 பைசா மட்டும் திருப்பி கொடுத்து நிதி நெருக்கடியை உருவாக்குறாங்க. பேரிட நிதியை கூட கொடுக்காம நாம் மக்களுக்கு கொடுத்த நிதிக்கு கூட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிச்சைன்னு சொல்லி ஏளனம் பேச வைக்கிறாங்க. இந்த லட்சணத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு என்ன செஞ்சதுன்னு கேள்வி எழுப்புறாங்க. மறந்து விடாதீர்கள், மறந்தும் இறந்து விடாதீர்கள். உங்களுக்கு சேவை செய்ய எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். எனவே உங்கள் பொன்னான வாக்குகளை எங்களுக்கே அழியுங்கள். மரிசி போவதா? நீ சேவை செய்யதான் உண்டாமு, நீ வாக்கு அண்ணியும் மாகே வையண்டி. என்னடா கஷ்டப்பட்டு தெலுங்கு பேசிட்டு இருக்க? இல்ல தலைவரே, ஏரியாக்கு ஏத்த மாதிரி அப்படி அப்படி பேசி அவங்களை கவர் பண்ணும் தலைவரே. ஓ, இதுவும் அரசியல். உங்கள் பொன்னான வாக்குகள் என்ன சின்னம்? தாமரை சின்னம். கொஞ்சம் சத்தமா சொல்லு. சாப்பிடலையா? நான் தான் சாப்பிடுங்களும் சாப்பிடல. சரி, நீரந்தரும் தாமரை சின்னத்துக்கு வாக்கு சேர்த்து சொல்லி சரியா? 19th எலெக்ஷனும் தப்பக்குண்டா நீ வேலாம். தப்பக்குண்டா வேசி ஒரு பெஸ்ட் விக்டரி பேர் நாக்கு இவ்வாண்டி. நேன் நீங்கள் எம்பிகா டெல்லிக்கெட்டி நீங்கள் இக்கட చాలా మంది చాలా ప్రాబ్లమ్స్ చెప్పారు. ఆ ప్రాబ్లమ్స్ అంతా సరి చేయడానికి నేను ప్రయత్నం చేసి మీకోసం పనిచేస్తాను. సరేనా? వెళ్ళిరానా తామరే చిన్నకు. வெறும் வடை பஜ்ஜி மட்டும் சாப்பிட்டதா சொல்றாங்க தலைவர். திமுகவுக்கு நமக்கு நடக்கிற நேரடி போட்டி. திமுக 38 பேரை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சாங்க. எதையாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனையை பேசியிருக்காங்களா? மேகதாது அணை கட்டினா பேசுறதில்லை, முல்லைத்தீவு அணை கட்டினா அதையும் பேசுறதில்லை. எங்கே எவங்க கிட்ட பாடாருக்கு தடுக்கிறாங்கன்னா பேசுறதில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் செஞ்சாங்க, 5 லட்சம் ரூபாய்க்கு வடை தின்றுருக்காங்க. பார்லிமெண்ட்டில் உட்காந்து 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வடையும் காப்பி டீ நல்லா தருவாங்க பார்லிமெண்ட்டில். அதில் சும்மா சொல்லக்கூடாது. மத்திய அரசு காராச்சவு பக்கோடா எல்லாம் அவங்க தின்னு தின்னுட்டு அந்த 2 பிசிலேட்டரை குடிச்சு விட்டு தூங்கி விழுந்து மண்டையில் நெல்லிக்காய் மாதிரி புடைச்சதை மிச்சம். வேறு ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு அவங்க செய்ய மாட்டாங்க. வாழ வேண்டியது ஏதாவது பொய்ய சொல்ல வேண்டியது. உரிமை தொகை என்ன உரிமை தொகை? பாதி பேர் கொடுத்து விட்டு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் உரிமை தொகை. என்ன தகுதி? அவங்களுக்கு 5 வயசு ஆகணுமா, 10 வயசு ஆகணுமா, இல்லை 16 வயசு ஆகணுமா, இல்லை 20 வயசு ஆகணுமா, இல்லை 20 என்ன என் வயது கணக்கை சொல்லு, இல்லை ரேஷன் கார்டை கேளு, இல்லை பாஸ்போர்ட்டை கேளு, இல்லை ஓட்டர் ஐடியை கேளு. ஒன்றுமே இல்லாமல் தகுதி உள்ள பெண்கள்லாம் தமிழ்நாட்டில் தகுதி இல்லாத பெண்கள் யார்? உனக்கு ஓட்டு போடும்போது வாக்கு கேட்க வரும்போது எல்லாத்துக்கும் தர்றேன் உரிமை தொகை. நீங்கள் எல்லாரும் தகுதி உள்ளவங்கள அவங்க கண்ணுக்கு தெரியுது. ஆனால் வெட்டி வெட்டி வந்தவுடன் தகுதிக்கு தகுதி இருந்தால் தான் கொடுப்பேன்னா என்ன தகுதி இல்லை? இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. பஸ்ஸில் வந்தால் இலவசம் வச்சுக்கிறாங்க, ஏறி போனால் அந்த பாட்டு ஏன்டா ஓசியில் தானே வரேன் கேட்டு அது ஒரு சண்டை. என்னங்க பேசுகிறாங்க இவங்களுக்கு? அடிக்கடி நம்ம திமுககாரர்கள் செய்கிற துரோகத்தை மறந்து மறந்துட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு அவங்களுக்கு மமதே ஆகிப்போச்சு. என்னத்தை பண்ணாலும் பண்ணட்டேன், எலெக்ஷன் நேரத்தில் நான் பொய்யை சொல்லிவிட்டு ஒரு 520 வாக்கியை கொடுத்துவிட்டு ஒரு 2 மட்டும் நிறைவேற்றி அதை ஒரே விட்டுட்டு அழுதம்னா ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏப்ரலில் ஒரு 400 இருக்கும், மேலே ஒரு 250 இருக்கும், ஜூன்ல ஒரு 175 இருக்கும். தலைவரே, என்ன கணக்கு தலைவர் இது? இதே அல்போன்ஸா மாம்பழம் விலை. நீ அரசியல் கணக்கு நினைச்சியா? ஆமா தலைவரே. சரி, அடுத்து சொல்லுங்க.
அதை அவர் சொல்லுவார். ஒரு சூசகமான தகவல் அவர் சொன்னதை நீங்க அதை நான் அப்படியே படிச்சு காட்டுறேன், நீங்க அதை பார்த்தீங்கன்னா புரியும். இப்பொழுது 400 என்கிறார்கள், இப்ப சாதிக்கு சொன்னார்ல, இப்பொழுது 400 என்கிறார்கள். மே இறுதி வரை காத்திருங்கள், அது 250 ஆக குறையும். இப்பொழுது 400 என்கிறார்கள், மே இறுதி வரை காத்திருங்கள், அது 250 ஆக குறையும். ஜூன் முதல் வாரத்தில் 175 200 என்கின்ற அளவிலே இருக்கும். இது சொல்றது குரோஷி. இது என்ன சொல்றாருன்னா, சொல்லிட்டு இப்பொழுது 400 என்கிறார்கள், மே இறுதி வரை காத்திருங்கள், அது 250 ஆக குறையும். ஜூன் முதல் வாரத்தில் 175 200 என்ற அளவில் இருக்கும் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் அல்போன்சா மாம்பழத்தின் விலையை குறிப்பிடுகிறேன். ஒவ்வொரு செய்தியும் அரசியலை பற்றியதாகத்தான் இருக்க வேண்டும் என்றில்லை என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். அப்படின்னா இது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும் நினைக்கிறேன். இப்ப பாரதிய ஜனதா கூட்டணியினர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறது இப்ப 400, அது மே மாசம் இறுதியில 250 மாறும். அதுவே ஜூன் முதல் வாரத்துல தேர்தல் அறிவிப்பு வந்த உடனே 175 இடத்துல போய் நிக்க போகுதுன்னு சொல்லி நான் சொல்லலைங்க. எம்ஜிஆர் நகர்ல இருக்கிற நாம யாரும் சொல்லல, முன்னாள் தேர்தல் ஆணையர் குரோஷி சொல்லியிருக்கிறார். எத்தனை தேர்தல் நடத்தினவர், அவருக்கு இந்திய மக்களுடைய மன ஓட்டம் அவருக்கு தெரியாதான்னு மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார். 1000 ரூபா யார் கேட்டாங்க? மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து யார் கேட்டாங்க? மக்களே யோசிங்க, எங்க வேட்பாளரை நேசிங்க, பிறகு எங்க வாக்குறுதிகளை வாசிங்க. இவர்களால் என்ன நடந்திருக்கிறது, என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது? 60 ஆண்டுகள் ஆட்சி செய்துவிட்டு 1000 ரூபாய்க்கு நம்ம அம்மாவை கையேந்த வைத்தது சாதனை என்று பேசிக் கொண்டிருந்தான். இது எப்படி நீ ஏற்றுக்கொள்கிறாய், எப்படி ஏற்றுக்கொள்கிறாய்? தன்மானம் இனமானம் இருந்தால் கையேந்தலாமா நீ? 30 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியாத நிலைக்கு நம்ம அம்மாவை வைத்து அசிங்கப்படுத்துகிறார்கள். தகுதி வாய்ந்த பெண்களுக்கு என் தாயின் தகுதியை பார்த்து நீயா, என் தாய் தகுதியானவளா இல்லையா என்று பார்ப்பதற்கு நீயா? 1000 ரூபாய் காசு எவன் அப்பா வீட்டு காசு? உங்க அப்பா வீட்டு காசா இல்ல உங்க தாத்தா காசா? உன் பரம்பரை சொத்தை வித்த காசா? என் காசு, ஏன் வரி காசு? நான் உழைச்சு கொடுத்த காசு, சொத்து வரி, மின் கட்டண உயர்வு, இதெல்லாம் இதை நான் 2 மடங்கு 3 மடங்கு ஏற்றி விட்டுட்டு 1000 ரூபாய் கொடுத்து பஸ் டிக்கெட் இலவசம் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களை எழுதுவார்கள். தலைவரே, அந்த கட்சி 1960ல இருந்து ஒரே பாட்டு தான் தலைவரே பாடுறாங்க. வடக்கு தெற்கு ஹிந்தி இதே பேச்சு தான் தலைவரே. ஆமா, வீட்டுக்கு வீடு கேஸ் யார் கொடுத்தா? நாம தான் கொடுத்தோம். வரி பகிர்மானம் அந்த கட்சியை விட அதிகமா யார் கொடுத்தது? நாம தான் கொடுத்தோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னைக்கு தமிழகத்தினுடைய மிக முக்கிய பிரச்சனையாக பல பிரச்சனைகள் இருந்தும் கூட அதையெல்லாம் பேசாத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 1960ல பாட்டு அதே பஞ்சப்பாட்டை இன்னைக்கு வந்து பாடுறாரு. வடக்கு தெற்கு, அப்ப அநியாயம் பண்ணது யாருங்க? காங்கிரஸ் கட்சி. ஹிந்தியை திணித்தது யார்? காங்கிரஸ் கட்சி. தமிழ்நாட்டிற்கு சரியான மக்களுடைய வரி பரிவர் குறுக்காது யாருங்க? அதுவும் காங்கிரஸ் கட்சி. செய்ததெல்லாம் அவர்கள். ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குற்றம் சுமத்துகிறார். அன்பு சகோதரர்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 2004 காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றாங்க, 2014 காங்கிரஸ் ஆட்சி விட்டு போறாங்க. 2004 மத்திய அரசு மாநில அரசு வரி பகிர்மானம் என்பது 30.5%. 2014 காங்கிரஸ் ஆட்சியை விட்டு போகும் பொழுது வரி பகிர்மானம் என்பது 32%. 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 32 ரூபா வரும். மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வர்றாங்க, இன்னைக்கு 2024 வரி பகிர்மானம் என்பது 42%. 10 ஆண்டு காலம் காங்கிரஸ்ல 1% ஏத்துறீங்க.
பத்தாண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில 10% வைத்திருக்கின்றோம். 30.5 2004 2024 42. இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் மேடை போட்டு, ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் மேடை போட்டு இங்கே வரி வர்றதில்லைன்னு போய் சொல்லி சுற்றுறாங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, தமிழகத்திற்கு மட்டும் 10,76,000 கோடி ரூபாய் மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு 10,76,000 கோடி ரூபாய் இங்க கொடுத்துருக்காங்க. உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்க. ஆமா, ஆனா இங்க ஒரே பேர்ல 6 பேர் இருக்காங்க. ஓஹோ, சத்திய சோதனை. நிறைய பன்னீர்செல்வங்கள் அவங்க பண்ணிட்டாங்க வேட்புமனு தாக்கலுக்கு. எத்தனை பேரு? என்ன சேர்த்து? கரெக்டா வச்சுங்க கணக்கு. நல்ல டெய்லி பத்திரிகை நல்லா படிப்பீங்க. உங்களுக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று நான் என்னென்ன சின்னங்கள், 3 சின்னங்கள் வேட்புமனையில் குறிப்பிட்டிருந்தோ எங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவங்களும் அந்த 3 சின்னத்துல போட்டிருக்காங்க. ஒரு வேட்பாளர் ஒரு சின்னத்தை கேட்டார் அப்படியே கொடுத்துருவாங்க. ஒரு சின்னத்தை 2 வேட்பாளரும் அதற்கு மேற்பட்டவர்கள் கேட்டால் புழுக்கள் போட்டு யாருக்கு விழுகிறது அவருக்கு தான் கொடுப்பாங்க. இந்த ஓ இன்சியல் எங்கிருந்து கண்டுபிடிச்சாங்க இல்ல, அந்த ஓ இன்சியல் வர மாதிரியே வேட்பாளர்கள் போட்டாங்க ஒரு 5 பேர். அவங்க எல்லாம் ஓ இன்சியல் தான். ஏன் இன்சியல் வந்து ஓ இன்சியல்? அது மாண்புமிகு இதே தேவ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னைத்தான் 3 முறை முதலமைச்சராக தமிழ்நாடு நியமித்தார்கள். அந்த மாதிரி பன்னீர்செல்வத்தை அவங்க எங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. கழகத்தினுடைய பொருளாளராக 12 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்த ஒரே பொருளாளர் நான் தான். அவரை அந்த கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தலைவர்? அவரே சொல்லுவார். எடப்பாடி அவர்களுக்கு பிஜேபியோடு கூட்டணி இல்லை, கூட்டம் இல்லை, உறவம் இல்லை என்பதை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் வாக்குகளை கேட்க போகிற போது நீங்கள் வந்து சிஐஏக்கு அன்னைக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள் என்று, நாடாளுமன்றத்தில் வாக்களித்தீர்களே என்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவானவர்களில் சிலர் கேட்கிறார்கள். அவர்களுக்காக நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, அன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அவருடைய மகன் ஒருவர் தான் நாடாளுமன்றத்திலே மக்களவையில உறுப்பினராக இருந்தார். எப்பொழுதுமே நாடாளுமன்றத்தின் அவையில் ஒரு சட்ட மசோதா வருகிறது என்று சொன்னால் அது மக்களவையிலே முதலிலே வந்து அதற்கு பிறகு ஒப்புதலுக்கு மாநிலங்களவைக்கு செல்வது வழக்கம். அந்த வகையில் அண்ணன் எடப்பாடியாரிடத்திலே இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த எடப்பாடியாரிடத்தில் அனுமதி பெறாமல், கருத்து கேட்காமல் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக கட்சிக்கு தலைவராக இருந்த காரணத்தால், அவர் மகனே அங்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காரணத்தால் தன்னிச்சையாக அவரே அந்த முடிவை எடுத்து ஆதரவை தெரிவித்து விட்டார். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மையாக நடந்தது. அந்த கருத்து வேறுபாட்டை தொடர்ந்துதான், அதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியில் இருந்து நீக்கி எடப்பாடியார் அவர்களை கட்சியினுடைய தலைவராக, பொதுச்செயலாளராக, கழக தொண்டர்கள், கழக பொதுக்குழு செயற்குழு நிர்வாகிகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். நேரம் குறைவாக இருப்பதனால் இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளைய பிரச்சாரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரசியல் இதுதான்னா நடப்பது சரிதான்னா கேள்விதான் கேட்க போனா